ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு எந்த மீஷோ ப்ராடக்ட்டோட வந்திருக்கோம்னு சொன்னால், இதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் ஆகும். இது நான் வந்து இன்றைக்கி டாய்லெட் பர்பஸ்க்காக வந்து டாய்லெட்டில் வந்து இதை நம்ம பேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இதை யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது வாங்கியிருக்கேன். இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தோன்னா, ஒரு பாக்ஸில் ரொம்ப சேஃபாக ரொம்ப அழகாக ஒரு பாக்ஸ் மட்டும் தான் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு, பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. பட் உள்ளே வந்து ஒரு கவர் போட்டு, அதாவது ப்ரௌன் ஷீட் மாதிரி ஒரு கவரில் வந்து என்வலப் கவரில் நல்லா சூப்பராக பேக் பண்ணி வந்திருக்க ப்ராடக்ட் தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம செவத்தில் ஸ்டிக் பண்ணுற ஒட்டுற மிரர். நம்ம நிறைய வந்து சைனீஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம், இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் இது நம்ம எப்படி வீட்டில் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தது. நிஜமாலுமே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓகே, சூப்பர் ப்ராடக்ட்டு தான். இதுக்கு வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படின்னு நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதை நான் வந்து இப்போது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக பேக் சைடு இருக்கிற ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நமக்கு நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான், எப்படி டிசைனில் தேவையோ அப்படி ஒட்டுக்குவோங்க. இது வந்து டைமண்ட் ஷேப்லேருந்து எல்லா ஷேப்லையும் இருக்குது. நான் வந்து பர்சனலாக எனக்கு டைமண்ட் ஷேப் பிடிச்சிருந்ததுனால இந்த ஷேப்பில் வாங்கினேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் சுண்ணாம்பு இருக்கிற சவத்தில் ஒட்ட முடியாது, டைல்ஸ் இருக்கிற வால், அப்புறம் பட்டி பார்த்த வால் வந்து அசால்ட்டாக ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து டைல்ஸில் தான் ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ நமக்கு பிடிச்ச டிசைனில் நமக்கு நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து ஒரு டபுள் சைட் டேப் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் நல்லா டைல்ஸை துடைச்சிட்டு ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமா நம்ம அது மேலே உள்ள ஸ்டிக்கரை பிரிக்கும் போது வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கே, நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணுறப்ப நம்மளுடைய மூஞ்சி தெரியும், எப்படி சூப்பராக இருக்கா. இதே மாதிரி எல்லா ஸ்டிக்கர்ஸும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது தாங்க ஃபைனல் லுக். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி இந்த ப்ராடக்டாக வாங்கிக்கோங்க. பாய். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான மீஷோ பர்ச்சேஸ் அப்புறம் ஆன்லைன் பர்ச்சேஸ் வீடியோஸ் பார்க்கணும், நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.